லட்சுமி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தின் பல படங்களுக்கு மேனேஜராக பணியாற்றியவர் கிருஷ்ணகாந்த். அதன் பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி தயாரிப்பாளராக மாறினார். இவர் தயாரித்த பல படங்கள் சூப்பர் ஹிட் ஆனது. தனுஷ், சாயா சிங் நடிப்பில் வெளியாகி மாஸ் ஹிட்டான திருடா திருடி படத்தை கிருஷ்ணகாந்த் தயாரித்திருந்தார். இப்படத்தில் இடம்பெற்ற மன்மதராசா பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் அடைந்தது. அது மட்டுமல்லாமல் தனுஷை ஒரு முன்னணி கதாநாயகனாக நிலைநிறுத்திய படமும் இதுதான். அதே போல சிம்புவுக்கு திருப்பு முனையாக அமைந்த மன்மதன் படத்தையும் இவர்தான் தயாரித்தார். இப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததால் இதன் மூலம் வெற்றி தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்தை கிருஷ்ணகாந்த் பெற்றார். இது தவிர கிங், புதுப்பேட்டையிலிருந்து சரவணன், மச்சி போன்ற பல படங்களை கிருஷ்ணகாந்த் தயாரித்துள்ளார். இவர் 2020 மாரடைப்பு காரணமாக தன்னுடைய 52 வயதில் உயிரிழந்தார். இவருக்கு லட்சுமி என்ற மனைவி, சந்திரகாந்த், உதயகாந்த் என்ற 2 மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் நடிகர் சிம்பு தன் படத்தை தயாரித்த கிருஷ்ணகாந்த் மறைவுக்கு பிறகு அவர் குடும்பத்திற்கு லீஸுக்கு வீடு வாங்கி தந்துள்ளார். இதைத் தொடர்ந்து மன்மதன் 2 படம் எடுத்த பிறகு சிம்பு அவரது குடும்பத்திற்கு சொந்தமாக வீடு வாங்கி தருவதாக வாக்கு கொடுத்துள்ளார். தற்போது கிருஷ்ணகாந்தின் குடும்பம் சாலிகிராமத்தில் இருந்து வேறு வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் அந்த வீடு சிம்புதான் வாங்கி கொடுத்துள்ள என்பது தெரியவில்லை. ஆனால் சிம்பு தன் தயாரிப்பாளர் இறந்த பிறகும் அவர் குடும்பத்திற்கு செய்யும் நன்றி கடனை தனுஷ் செய்ய தவறிவிட்டார் என்பது ரசிகர்களின் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது.